Religion is the rule of life. வாழ்க்கையின் விதிமுறையே மதம். மதம் எதனால் மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டது என்றால், மனிதன் ஒரு சிரிக்க தெரிந்த பேச தெரிந்த ஒரு மிருகம். எதை வேண்டுமானாலும் உருவாக்குவான், எதை வேண்டுமானாலும் அழிப்பான். அவன் ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும். ஒரு அமைப்புக்குள் இருந்தால் அவன் கொஞ்சம் அடங்கி இருப்பான். ஒரு சங்கம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அந்த சங்கத்துக்குள்ளார வந்து சில விஷயங்கள் வந்து முடிவெடுக்கப்படுகிறது. ஸோ அவன் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. மனிதர்களால் அதுவும் மனுஷன்தான் தோற்றுவிச்சான். ஆமாம், இவனே தான் தோற்றுவிச்சான். எதற்காக? ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டுமே. இவன் வந்து காட்டாறு மாதிரி என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான், ஒன்றும் தெரியாது. அவனுக்கு ஸ்கேன் நம்ம ஆமாம் அவனுக்கு அவனால் ஸ்கேன் பண்ணிக்க முடியல. இப்போ என்னை யார் ஸ்கேன் பண்ணணும்? நான் தான் ஸ்கேன் பண்ணணும். டாக்டராக ஸ்கேன் பண்ணுவான். உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறான். என்ன கேட்குறான், என்ன உடம்புக்குன்றான். அப்போ அவன் டாக்டரா? ஸோ அவனுக்கும் தெரியாது. அவன் மனசையும் அவன் தான் அவன் வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். என் மனசு, நான் நல்லவனா கெட்டவனா, எங்கிட்ட திறமை இருக்கா திறமை இல்லையா, நான் உருப்பிடுவனா உருப்பிட மாட்டேனா, என் குற்றங்களை நான் நிறுத்துவேனா, இல்லை குற்றங்களை தொடர்ந்து நான் செய்து கொண்டே இருப்பேனா என்பதை நான் தான் ஸ்கேன் பண்ண வேண்டும். நான் தான் முடிவெடுக்க வேண்டும். நான் தான் தீர்மானிக்க வேண்டும். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்குள்ளார் இருக்கிறதுனால ஒரு சங்கம் அமைக்கப்பட்டது. மதம் என்று தோன்றி அதில் ஒரு அவங்களெல்லாம் அவங்களுக்குள்ளார ஒரு நிறுத்தி, ரொம்ப தவறு செய்யலையா தண்டனை, தவறே செய்யலையா ரைட் ஓகே. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக தான் ரூல் ஆஃப் லைஃப். ஒரு ரூலுக்குள்ளே இருக்கணும், ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கணும், அதை விட்டுட்டு வெளியில் போகக்கூடாது. ரூல் ஆஃப் லைஃப், மதம் என்பது ஒரு விதிமுறை, இப்படி தான் இருக்கணும், இது மீறி போகக்கூடாது அப்படின்றதுக்காக தோற்றுவிக்கப்பட்டது தன் மதம். மதம் இன்று அப்படியாக இருக்கிறது காசுக்கு வீட்டில் விட போகுது. ஆமாம் ஆமாம், கிறிஸ்துவனா? ஓ, உலகத்தில் கிறிஸ்துவங்க தான்ப்பா அதிகம். முஸ்லீம்ஸா? ஓ, நாங்கள் இப்படி வந்து மதச்சார்பற்று, ஜாதி சார்பு அற்று, மனம் சார்புடையவர்கள் வாழ வேண்டும். மனம் இருக்குது பார்த்தியா, மனம், மனம் சார்புடையவர்கள் வாழ வேண்டும். மதம் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. மதம் எல்லாம் அதை சொன்ன மதே பார்த்து, மதம் என்பது ஒரு சும்மா ஒரு அடையாளம், அங்கீகாரம் இல்லை. இந்த பேசக்கூடிய சிரிக்கக்கூடிய மிருகத்துக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும் என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டது தான் மதம். மதம் அடையாளம்தான், அங்கீகாரம் அல்ல. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான்.